இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ரெண்டு பேரு ஒரு கேட்ல இருக்கிற பூட்டை உடைக்கணும்னு வந்து நிக்கிறாங்க. பார்த்தா பூட்டு ஆல்ரெடி உடைக்கப்பட்டு இருக்குது. ஐயோ, வேற யாட்டியா நம்ம பிளான பத்தி சொன்னியா? நமக்கு முன்னாடி எவனாவது வந்துட்டானா? அப்படி மட்டும் நடந்துச்சு, உன்னை ஒரு வழி பண்ணிடுவோம் பாத்துக்க அப்படின்னு மிரட்டுறாரு. கேட்ட திறந்ததும் ஒருத்தன் வண்டியை கொண்டு போய் உள்ள நிப்பாட்டுறான். அடுத்து ரெண்டு பூட்டை உடைக்கணும், அதை உடைக்கலான பக்கத்துல வந்தா அந்த பூட்டுகளும் உடைக்கப்பட்டு இருக்குது. வெல்டிங் வச்சு உடைச்சிருக்காங்க போல. தொட்டு பார்த்தா சூடா இருக்கு, நாம வேணா கிளம்பிடுவோமா அப்படின்னு தாடிக்காரன் கேட்டா இவரு, அதெல்லாம் முடியாது, ஒரு கை பாக்கணும்னு உள்ள வராப்ல. நம்ம வண்டி உள்ள நிக்குது, வேற ஒருத்தர் வந்திருந்தா அவங்களோட வண்டி நிக்கணுமே அப்படின்னு தாடிக்காரன் பேசுவான். அப்ப ஆள் இல்லையா அப்படின்னு சொல்ல வந்தா ஆள் இருக்கிறாப்ல ஏதோ சவுண்டு கேட்கும். யாரா இருந்தாலும் ஒரு கை பாக்கணும்னு இந்த ஆளு மறுபடியும் சொல்றாப்ல. திடீர்னு பார்த்தா ஒரு வெளிச்சம் அப்படி பயங்கரமா வந்து போகும். சரி, யாரோ உள்ள வந்து வேலை பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க ஆளுக்கு ஒரு டார்ச் லைட்டோட உள்ள போறாங்க. ஆக்சுவலா இவங்க இது ஒரு பாலடைஞ்ச பில்டிங். இந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய காப்பர் வயரு, காப்பர் கம்பிகள், இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் இரும்பு கடையில போட்டு காசு பாக்குறவங்க. இவங்களுக்கு முன்னாடியே எவனோ ஒருத்தன் வந்து நாம திருட வேண்டிய ஐட்டத்தெல்லாம் திருடுறாங்களே அப்படின்னு இவங்களுக்கு கோவம். இருந்தாலும் நாங்க செக்யூரிட்டி, யாராவது உள்ள இருந்தா உடனே வெளியில வாங்க, நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம்னு லைட்டா மிரட்டி பாக்குறாப்ல. பாத்தீங்கல்ல, காப்பர் காயில்ஸ், காப்பர் கம்பிகளை எவ்வளவு ஒரு கூடையில அடிக்க வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல. எங்களுக்கு தேவை காப்பர் தான், நீங்க வந்ததையோ உங்களை பார்த்ததையோ நாங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டோம், வெளியில வாங்கன்னு கூட்டு பாக்குறாங்க. அப்பயும் யாரும் வரல. இப்ப வரல, கம்பியால அடிச்சே கொண்டுட்டு வேணும் மிரட்டுறாரு. இருமல் சத்தம் தான் கேக்குது. இவங்களும் டார்ச் லைட் அடிச்சு பாக்குறாங்க. இருமல் வந்ததுல, அந்த இருமல்ல இவங்க முன்னாடி ஏதோ புக மாதிரி லைட்டா வரும். என்னடா ஸ்மெல்லு, இந்த சுமலையே தாங்க முடியலன்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள ஒரு பயங்கரமான நெருப்பு அவங்க ரெண்டு பேரையும் ஏறிச்சு நாசம் பண்ணுது. பார்த்தா இந்த பக்கம் டிராகனுக்கும் மனிதனுக்கும் பிறந்தாப்ல ஒரு டிராகன் மூஞ்சிக்காரர் இருக்கிறான். எரிச்சது அவனாதான் இருக்கணும். அப்படியே இங்க நிப்பாட்டி படத்துல ஹீரோ யாரு, ஹீரோயின் யாரு, ஃப்ரெண்ட் யாரு, இத பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு மறுபடியும் மீதி கதையை கன்னியூ பண்ணுவோம். நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பேரும் மனுஷங்கன்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். பட் அதுல சில பேரு மனிதர்கள் மாதிரி இருப்பாங்க, ஆனா அவங்களோட உண்மையான இனம் வேற, அவங்களோட உண்மையான தோற்றம் வேற. அதையும் தெளிவா பார்க்கக்கூடிய ஒருத்தன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இதே மாதிரி சக்தி கொண்ட தன்னோட அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்த பின்னாடி தன்னை எடுத்து வளர்த்த தன்னோட அத்தைக்கு இருக்கும். அத்தையா, பெரியம்மாவா, சின்னம்மாவா, ஒன்னு இப்ப வரைக்கும் புலப்படல. எல்லா பேரையும் ஆண்டின்னு தானே காமனா பேசுவாங்க, கூப்பிடுவாங்க. அவங்க சாகர தருவாயில உனக்கு இந்த மாதிரி சக்தி இருக்கு, இந்த புத்தகத்துல இந்த மாதிரி வேற இனத்தை சேர்ந்தவங்களோட டீடைல்ஸ் இருக்கு, இத படிச்சு தெரிஞ்சு பொழச்சுக்கோ அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு, புத்தகம் மட்டுமில்ல அந்த அரக்கர்களை அழிப்பதற்கு தேவையான ஆயுதங்கள் உட்பட எல்லாத்தையுமே ஒரு கண்டெய்னர்ல வச்சு ஹீரோக்கு கொடுத்துட்டு அந்த மகராசி போய் சேர்ந்துட்டேன். அப்புறம் ஒரு கொலகேஸ்ல ஒரு ஆளை சந்தேகப்பட்டு நம்ம ஹீரோ பிடிக்க போவார். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் மேல எந்த தப்பும் இல்ல, அவன் பாக்குறதுக்கு ஓனாய மனிதனா இருக்கிறான். இருந்தாலும் அவன் நல்லவன். அவனே இந்த மாதிரி கேஸ க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல நண்பர் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவ், வேலை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டிடெக்டிவா இருக்கிறான், கூடவே ஒரு பார்ட்னர் இருக்கிறார். அவருக்கு இந்த சங்கதி எல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு கேஸ் விழுகுதா, கேஸ்ல குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு பிடிச்சு ஜெயில போடணும், இதுதான் அவருக்கு தெரிஞ்ச விஷயம். அதே சமயம் நம்ம ஹீரோ வேலை பாக்குற இடத்துலயே உயரதிகாரி ஒருத்தர் இருப்பார். அவருக்கு இந்த அரக்கர்கள் பத்திய விஷயம் எல்லாம் அத்துப்படி. இந்த உயரதிகாரிக்கு கீழே தான் ரகசியமா ஒரு அரைக்கி வேலை பாக்குறா. அந்த அரைக்கியை வச்சு இவர் என்ன பண்ண போறான்னு தெரியல. இவரோட புட்டுநட்டு எல்லாம் நம்ம ஹீரோக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. இந்த மாதிரி சூழல தான் இந்த பக்கம் ஒரு வண்டி போகும், ரோட கிராஸ் ஆகி ஒருத்தன் வேகமா ஓடுவான். நல்ல வேலை பிரேக் போட்டார். ஆனா மூஞ்சியை பார்த்தா மூஞ்சியில பாதி ஒரு மாதிரி தொங்கி போய் அருவறுப்பா இருப்பான். வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்க அவன் தெரிச்சு ஓடுறான். அந்த காப்பர் ஐட்டங்கள்லாம் எடுத்துட்டு தண்டவாளத்துல ட்ரெயின் விடுவாங்க இல்ல, ட்ரெயின் வராத கேப்ல தண்டவாளத்துல போறாப்ல ஒரு தள்ளுவண்டியை ரெடி பண்ணி அதுல அழுட்டு போய்கிட்டு இருக்கிறான். கைவிடப்பட்ட தண்டவாளமா கூட இருக்கலாம், என்னங்கிற கிளாரிட்டி இப்ப வரைக்கும் இல்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ, அந்த போலீஸ் ஃப்ரெண்டு, ரெண்டு பேருமே சம்பவம் நடந்த இடத்துக்கு வராங்க. பாடி கிடைச்சிருச்சா, அவங்க ஐடி என்னன்னு தெரிஞ்சதானு கேட்டா ஒத்தவன் பேரு ஜோசப் ஆலிவரா இருக்கும்ன்றாங்க. ஏன்னா ஒரு வண்டி மட்டும் இங்க வந்தாங்க இல்ல, வண்டியை நிப்பாட்டி தானே உள்ள போனாங்க கார் பார்க்கிங்ல, அந்த வண்டி ஜோசப் ஆலிவர்ங்கிற பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. சின்ன சின்ன வேலைகளை பார்க்கக்கூடிய ஒருத்தர். எங்கேயாவது பாலடைஞ்ச பில்டிங் கிடந்தா அங்க போய் இரும்பு திருடுறது, காப்பரை திருடுறது, இந்த மாதிரி வேலையில பண்ணிருக்கானுங்க. நானே ரெண்டு தடவை அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கிறேன்னு ஏட்டையா சொல்றாப்ல. ஆனா அவன் தான் இப்போ பாடியா கிடக்கிறானாங்கிறத என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோவையும் அந்த போலீஸ் நண்பரையும் கூட்டு வராங்க. இந்த பில்டிங்கோட முதலாளி அவர் தான் பில்டிங் பக்கம் காலில் வந்திருக்கிறார். சடங்களை பார்த்ததும் உடனே இன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாரு போலீஸுக்கு. முதலாளி கூட இந்த பில்டிங்கோட கான்ட்ராக்டர் இருக்கிறாரா, உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக தான் நிப்பாட்டி வச்சிருக்கிறோங்கிறாப்ல. ஸ்மெல் ஹெவியா இருக்கும், எதுக்கு இந்த தைலத்தை மூக்கில் தடவிக்கங்கன்னு கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் தைலத்தை தடவிக்கிட்டு தான் உள்ள போறாங்க. நெருப்புல தான் எரிஞ்சு அவங்க செத்துருக்கிறானுங்க. ஆனா நெருப்பை எரிக்க வைக்கிறதுக்கு பெட்ரோலோ எரிக்க வைக்கிறது சம்பந்தப்பட்ட எந்த ஐட்டமுமே அங்க இல்ல, எரிபொருட்களே இல்லங்கிறாங்க. அப்புறம் எப்படியா நெருப்பு பத்த வச்சுச்சு அப்படின்னு கேட்டா அதை கண்டுபிடிக்கத்தான் உங்களை கூப்பிட்டுருக்குறோங்கிறாரு ஏட்டையா. இங்க தடையவியல் நிபுணர் எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணிட்டு இருக்கிறார். பார்த்துட்டு என்ன கன்றாவிடான்னு நம்ம ஹீரோ, என்னப்பா இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன்னு கேட்டா, ரெண்டு பாடியே கண்டுபிடிச்சிருக்கிறோம், இந்த நெருப்போட சோர்ஸ் எங்க இருந்து அந்த நெருப்பு வந்ததுங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஆனா பாடி விழுந்திருக்கிற அந்த பொசிஷனை வச்சு பார்த்தா ஒரு நாலடி தள்ளிதான் அவங்க நின்னு இருக்கணும். ஏதோ ஒரு போர்ஸ் நெருப்பு அவங்களை அடிச்சு தூக்கி செவத்துல மோதி
அதுக்கப்புறம் தான் அவங்க கீழே செவத்தோட விழுந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும், என்னப்பா ஏதாவது வெடிகிடி வெடிச்சாதானப்பா இப்படி ஆட்கள் வீசி அடியப்படுவாங்க அந்த மாதிரியானு கேட்டா, அதை சரியா சொல்ல தெரியலங்கிறாரு தடயவியல் நிபுணர். பாடியை இந்த லெவலுக்கு உருக்குலைக்க செய்யக்கூடிய அளவுக்கு அந்த நெருப்போட வீரியம் அதிகமாக இருக்கணும், அது கன்ஃபார்ம்ங்கிறாப்ல. பில்டிங் முதலாளிகிட்ட பேசினா, இவருக்கு ஊர் முழுக்க நிறைய பில்டிங் இருக்கு, ஆனா இந்த மாதிரி உள்ள புகுந்து கொள்ளையடிக்கிறது இது மூணாவது முறையா. இவரோட மூணாவது பில்டிங் இது இந்த மாதிரி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. பில்டிங்ல இருக்கிற காப்பரத்தான் குறி வச்சு எடுக்கிறானுங்க அப்படிங்கிறாரு. மூணு பில்டிங்கா சார், எல்லா பில்டிங்லயும் செக்யூரிட்டி எப்படி லாக்கெல்லாம் எப்படி விதவிதமா லாக்கர் போட்டு பாட்டேன், ஆனா எல்லா லாக்கரையுமே எப்படியாவது உடைச்சிடானுங்க பாவி பல்கிறாரு முதலாளி. அங்க நம்ம போலீஸ் நண்பர் கீழே கடந்து ஏதோ ஒன்று எடுக்கிறார். பார்த்தா ஆயில் மாதிரி தெரியுது, லைட்டர் இருக்கா அப்படின்னு வாங்கி அது லைட்டா பொருத்தி பாக்குற. டிராகனோட எச்சில் அங்க விழுந்து கிடக்குமோ என்னவோ, லைட்டா பத்த வச்சதுக்கு குப்புன்னு பிடிக்குது. பரிசோதனை பண்ணி பார்த்ததுல பெட்ரோல் வச்சிருச்சாங்களா, டீசல் வச்சிருச்சாங்களா, இல்ல வெல்டிங் இல்லீங்க வச்சு ஸ்ட்ரைட்டா அடிச்சாங்களா, இல்ல மண்ணெண்ண கிடையாது, கேஸ் கிஸ் கிடையாது, அப்ப எதை வச்சுதான்ப்பா எரிச்சாங்கன்னு கேட்டா, கொழுப்பு வச்சு எரிச்சிருக்கிறாங்க. அதுவும் மனித கொழுப்பு தான். மனித கொழுப்போட அணுக்கள் துகள்கள் இதெல்லாம் தான் அவங்க பாடியில இருந்து கிடைச்சிருக்கு. கொழுப்பை எரிச்சா எரியும், ஆனா இப்படி மனித கொழுப்பை வச்சே ரெண்டு பேரை எரிச்சு கொள்ள முடியுமா அப்பப்பா அப்படின்னு மிரண்டு போறாரு ரிப்போர்ட் கொடுக்கிறவர். டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கிறோங்கிறாப்ல நம்ம ஹீரோ. இன்னும் இதே மாதிரி மூணு பில்டிங்ல நடந்திருக்கு. எல்லா இடத்துலயும் காப்பர் மட்டும்தான் மிஸ் ஆயிருக்கு. சரி, காப்பரை இந்த மாதிரி கடத்துறாங்களே, ஏதாவது ஒரு கடையில அதை வித்தாகணும்ல. லோக்கல் இருக்கிற எல்லா கடையும் விசாரிச்சு பேசிட்டாங்க, எந்த கடையிலயும் காப்பர் விற்பனைக்கு வரல. அப்போ திருடுறத சம்பந்தப்பட்ட ஆளு விக்காம வச்சுட்டு இருக்கிறான், ஒன்னும் பிடிபடலையேங்கிறாரு போலீஸ் நண்பர். பார்த்தா திடீர்னு ஒரு விட்னஸ் போலீஸுக்கு வந்து அதை பத்தி எடுத்து சொல்றாரு. அதாங்க கார்ல ஒருத்தர் வந்தாரு, ரோட்ல ஒருத்தன் குறுக்க போனானே, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியான்னு கேட்டார்ல அவர்தான், அந்த பில்டிங்ல இருந்தா குறுக்கால ஓடியான்தான். பேப்பர் நியூஸ்ல அந்த பில்டிங்ல ரெண்டு பேர் இறந்து போனதை பேப்பர்ல படிச்சேன், அதான் அவங்க கிட்ட சொல்லாமே ஓடியாந்துங்கிறாரு. குறுக்க வந்து விழுந்தான், ஆனா அவன் தான் எல்லாத்துக்கும் காரணமானு எனக்கு தெரியாதுங்கிறாப்ல. ஆனா அவனை பார்த்தா பயந்தவ மாதிரிதான் இருந்தான். அவன் பாக்குறதுக்கு எப்படி இருந்தான்னு கேட்டா, அவனோட முகத்துல பாதி ஒரு மாதிரி அருவறுப்பா இருந்ததா சொல்றாரு. அதே மாதிரி தாடியை சேவ் பண்ணி பல நாட்கள் இருக்கும் போல அந்த மாதிரி இருந்தாரு. லாங் கோட் போட்டிருந்தான், பாக்குறதுக்கு ஏதோ வீடு வாசல தங்காம ரோட்ல படுத்து கிடக்கிற மாதிரி தெரியுதுங்கிறாப்ல. அவர் உங்களால படம் வரைஞ்சு காட்ட முடியுமா, நம்ம டெக்னீஷியன் படம் வரவாரு, நீங்க டிஸ்கிரைப் பண்ணா போதும்னு சொல்லி முடிக்கலங்க, முயற்சி பண்றேங்கிறார். இந்த பக்கத்துல அந்த கேட்ல ஒரு பூட்டை நல்லா போட்டு முதலாளி மூடிட்டு திரும்பினா அந்த அகோரங்க வந்து நிக்கிறான். பலாறுனு மூஞ்சில ஒரு அடி, முதலாளி அடி வாங்க இந்த பக்கம் படம் வரைஞ்ச முடியேன்னு சரியா இருக்கும், ஓரளவு கெஸ் பண்ணி இப்படி இப்படிதான் இருக்கும்னு வரைய சொல்லி ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள ஏட்டையா வந்து முதலாளியவே யாரோ தாக்கியிருக்காங்க அப்டேட் வந்திருக்கு சொன்னதும் பசங்கெல்லாம் இங்க வந்துட்டாங்க. தலையில ரத்தம் பட்டு அப்படி லைட்டா அந்த அடிபட்ட இடம் வீங்கிருக்கு பாருங்க. உள்ளதான் அவன் போனான்னு சொன்னதும் போலீஸ் உள்ள போது அவனை பிடிக்கிறதுக்கு பொறுமையா எல்லாத்தையும் தேடி பாக்குறாங்க. கிரவுண்ட் ஃபுல்லர் இருந்த சில ஐட்டம் மேல் மாடிகளுக்கு வந்திருக்கு, வேலை செய்யல. படியில இவ்வளவு ஐட்டத்தை தூக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் வாங்கன்னு ஏட்டையா அவர் அப்டேட் கொடுக்குறாரு ரேடியோல. பசங்க வந்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஏதோ சத்தம் கேக்குதுங்கிறாப்ல. இவங்க வேகம் வராங்க, கரெக்டா இருமல் சத்தம் அவங்களுக்கு கேட்டாப்லயே. ஏதோ ஒரு ஸ்மெல்லு, தாங்கிக்க முடியாத ஒரு ஸ்மெல்லு, என் மேல ஏதோ யாரோ ஸ்ப்ரே பண்ணாப்ல இருக்குது, என்னால பிரீத் பண்ண முடியல, சுவாசிக்க முடியல அப்படின்னு சொன்னதும், பா ஏட்டையா எந்த காரணத்தை கொண்டு உன் துப்பாக்கி எடுத்து சுட பாக்காத, இல்லனா ஓ மேலேயே அது தீ பிடிச்சிடும் அப்படின்னு கரெக்டா அப்டேட் கொடுக்குறாப்ல. வேகமா ஓடியாரா சொல்லிட்டு ஒரு வழியா வந்துட்டாங்க. பார்த்தா இருக்க அந்த பாதி மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கும்ல, அவன் தான் இருக்கிறான். இவங்க வந்தது இவங்க மேலையும் எச்சிய துப்புறாப்புல ஊதுறான், அப்படியே ஸ்ப்ரே அவங்க மேல அடிக்குது. போலீஸ் நண்பரு ஏட்டையா கூட்டிட்டு அந்த பக்கம் ஓடிட்டார். இங்க நிக்கிற நம்ம ஹீரோ மட்டும்தான். பார்த்தா அவனோட முகம் அப்படியே டிராகன் நூறுறதுக்கு கொம்புகளோட மாறுறத பாக்குறார். குப்புனு துப்புவான் நெருப்ப, எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டாப்ல. அப்புறம் ஒரு மூட்டை நிறைய ஏதோ எடுத்துட்டு தலைவன் கிளம்பிட்டாப்ல. அங்க அதுக்குள்ள போன் வருது நம்ம ஹீரோக்கு, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்கல்ல அந்த மனித கொழுப்ப வச்சு ஐடி ஒண்ணு கிடைச்சிருச்சான். இந்த பக்கம் தள்ளுவண்டியில தள்ளிக்கிட்டு எங்கேயோ கொண்டு வர்றாரு. இந்த பக்கம் வயசு 40 மேல இருக்கும், ஒரு காலத்துல ராணுவத்துல வேலை பார்த்தவன், அவரோட போட்டோ இதுதானே எல்லாத்தையும் எடுத்து சொல்றாப்ல. அதுக்கப்புறம் திடீர்னு ஆளு அஸ்கான் ஆயிட்டான், பேர் என்னது அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். 6 ஆச்சு அவனை யாரும் பாக்கலையா. இவனுக்கு ஏதாவது ஆதார் கார்டுல இந்த அட்ரஸ் கடை கடை வேலை பார்க்கற இடம் ஏதாவது டீடைல் இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்ல. கடைசி எங்க வேலை பார்த்தேன்னு கேட்டா வெல்டிங் வேலை பார்த்திருக்கான் ரயில் ரோட்ல. 2 முன்னாடி அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாப்லையா அந்த வெல்டிங் கான்ட்ராக்டரும். சொந்த பந்தம் ஏதாவதுன்னு கேட்டா அவருக்கு ஒரு பொன் குழந்தை இருந்ததுங்கிறாப்ல, அந்த பொண்ணோட நம்பர் கூட இவங்களுக்கு இருக்குது கிடைச்சிருக்கு. சரி அவ வீட்டுல இருக்கலாம்னு செக் பண்றோங்கிறாரு நம்ம ஹீரோ. போன் நம்பருக்கு கால் பண்ணா யாரும் போன் எடுக்கல, ஆனா வாய்ஸ்மெயில் ஒரு கம்பெனியை சொல்லுது, நான் போற ரூட்ல தான் இந்த கம்பெனி இருக்குது, நான் வேணா போகும்போது செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் வராருங்க. அந்த பொண்ணு பேரு ஏரியல், சொல்லி விசாரிக்கிறார். நான் போலீஸ்காரன் பேஜ் எல்லாம் காட்டுறாரு. இதோ உள்ள பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காத அவதான் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் உள்ள போய் பாக்குறாங்க. நெருப்புல கொஞ்சம் பயப்படாம விளையாண்டுகிட்டு இருக்கிறான். எல்லா பேரும் கை தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆடியன்ஸ்ல பார்த்தா விதவிதமான விசித்திரமான ஆட்கள் எல்லாம் உட்காந்து ஷோ பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க மட்டும் விசில் அடிக்கிறான், யாரான பார்த்தா அட நம்ம ஓனாய் நண்பர் தாங்க. நம்ம ஹீரோ இப்பதான் பர்ஃபார்ம் பண்ற அந்த பொண்ணை உத்து பாக்குறாரு. உத்து பாடுறா அவ ஒரு டிராகன் மனுஷிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அதனாலதான் நெருப்பை கண்டு அவளுக்கு பயம் இல்ல. டே ஹீரோ நீங்கடா இங்க அப்படின்னு நண்பர் கேக்குறாப்ல. அடிக்கடி வருவான்னு கேட்டா எப்பயாவது வருங்கிறாரு நண்பர். ஓனாய் நண்பர் இப்ப சாகசத்தோட அடுத்த லெவல், வாய்க்குள்ளேயே நெருப்பை விட்டு அணைக்கிறான். ஒரு கேஸ்ல அவ சம்பந்தப்பட்டிருப்பா போல தெரியுதுன்னு சொல்ல இதை பத்தி எல்லாம் இங்க பேசணுமாங்கிறாரு நண்பர். இது அதற்கான இடம் இல்லைங்கிறாரு. சரி வா அப்ப வெளியில போய் பேசணும்னு வெளியில கூட்டு போறான். இவங்களை பத்தி எனக்கு நிறைய டீடைல் தெரியாதுப்பான்னு அந்த ஓனாய் நண்பர் சொல்றாரு. இவங்களால வாயிலிருந்து
நெருப்பை உருவாக்க முடியவான்னு கேட்டா, ஆமா அவங்களால முடியும், நெருப்பையே அவங்க சுவாசிக்க கூடியவங்கிறாரு நண்பர். அதுகளால வாயில இருந்து உடலுக்குள்ள இருக்கிற கொழுப்பையே எடுத்து அப்படி கக்க முடியும், அதையே நெருப்பாவும் மாத்த முடியும்னு எடுத்து சொல்றாப்ல. இவ கொலை பண்ணிருப்பாளு கேட்டா, இல்ல இவங்க அப்பா மேலதான் சந்தேகமா இருக்குங்கிற ஹீரோ. இந்த பக்கம் ஓனா என்பரோ, நம்ம சொந்தக்கார பையன் கூப்பிட்டான், அவன் ஏரியா பக்கம் ஒரு கிரிம்மு செத்து போய் கிடந்தாப்லயா. எப்போன்னு நம்ம ஹீரோ கேட்டா, ரெண்டு நாளைக்கு முன்னாடிங்கிறாரு. இவர் தலையை வெட்டி கொண்டு இருக்கிறானுங்க. கிரிம்னா தெரியும்ல, இந்த மாதிரி விசித்திரமான மனிதர்களை பார்க்கக்கூடிய, பார்த்ததும் அடையாளம் கண்ணுக்கு கூடிய ஆட்கள். நம்ம ஹீரோ மாதிரி ஒருத்தன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான், அதுவும் தலையை வெட்டி கொலை பண்ணிருக்கிறானுங்க. தலையை காணாம கொலை பண்ணவங்க ரீப்பர் ஆட்களா இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறாரு. சோ நீயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு இவனை எச்சரிக்கிறாரு. சொல்லிட்டு இவரு கிளம்பிட்டாப்ல. அந்த பக்கம் பொண்ணு கதவை தட்டுற சத்தம் திறந்தா, நான் தான் போலீஸ்னு வந்து நிக்கிறாரு நம்ம ஹீரோ. இவங்களும் இவனை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ கிரிம்மர் தானே, கிரிம்மு தானே, எங்க இடத்துல என்னத்தான் நீ முத தடவை பாக்குறியோ அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்ணும் போதே பார்த்தேன், மறுபடியும் உன்னை பார்க்க முடியாது நினைச்சேன், நல்ல வேலை நீயே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என் தலையை ஒண்ணு வெட்டிட மாட்டேயே அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. நான் உங்க அப்பாவை தேடி வந்திருக்கிறேங்கிறாரு நம்ம ஹீரோ. அவரை உங்களால கண்டுபிடிக்க முடியாதுங்க. இந்த பொண்ணு ரெண்டு பேர் கொலை சம்பந்தமா உங்க அப்பாவை நாங்க விசாரிக்கணுங்கிறாரு இவரு. இந்த அம்மாவோட அம்மா இறந்து போன சமயத்துல அதுக்கு தான் தான் காரணம்னு இவங்க அப்பா நினைச்சாராம். தன் முன்னாட்டியை காப்பாற்ற முடியலன்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம், அதை அவரால் தாங்கிக்க முடியல. என்னாலையும் தான், அதுல இருந்தே ஆளு என்ன சரியா பாக்குற வர்றதே கிடையாது. இத்தது அம்மாவா இருந்தாலும் நான் அப்பாவையும் சேர்த்து இழந்துட்டேன்னு இந்த பொண்ணு சொல்றா. உங்க அப்பாவுக்கு நண்பர்கள் யாராவது சொந்த பந்தம்னு கேட்டா தெரியாதுங்கிற, ஆனா எங்க அப்பா தான் குழம்பாரா கன்ஃபார்மான பொண்ணு கேக்குறா. ஆமாங்கிற அறிவர், எங்க அப்பாவை பிடிச்சி ஜெயில போறதுக்கு என்கிட்டயே உதவி கேக்குறியா அப்படின்னு பொண்ணு கேக்குறா. அது முக்கியம் இல்லமா, அடுத்து யாராவது கொலை செய்யப்படுவதற்கு முன்னாடி உங்க அப்பாவை பிடிக்கணும், அதுதான் முக்கியங்கிறாரு நம்ம ஹீரோ. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு கால் பண்ணனு தன்னோட விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு கிளம்புறாரு. பைபிள்ல போல வண்டியிலேயே உட்காந்து காத்திருக்கிறான். இந்த பொண்ணு கார் எடுத்ததும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வர்றார். அவளோட வீட்டுக்கு தான் போறா போல, இவரும் ஃபாலோ பண்ணி வந்துட்டார். அந்த பொண்ணோட வீட்டுக்கு மேல நிறைய இடிதாங்கி மாதிரி கம்பிகள் சுருகப்பட்டிருக்குது. பின்னாடி ஏதோ ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் தெரியும். என்னடா அதுன்னு இவரு ஓடி போய் இந்த அம்மாவோட வீட்டுக்கு பின்னாடி பாக்குறாரு. விருட்டுன்னு யாரும் கூட அட்டாக் பண்றாப்புல தெரியும், யாரா அந்த பொண்ணுதான். அட்டாக் பண்ணவ கொலை செய்ய பாக்குறாலும் பார்த்தா இல்ல, பதிலுக்கு நம்ம ஹீரோக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. சிரிக்கிறா. அந்நேரமா அவனுக்கு போன் வரும், போனு கீழே கிடக்கும். இவ தான் போன் எடுத்து அட்டன் பண்றா. பேசுறது இந்த பக்கம் கேர்ள் ஃபிரெண்டு. யார் அதுன்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்டதும், நீங்க யாருமான்னு கேர்ள் ஃபிரெண்டு கேக்குறா. என் ஆளு எங்கன்னு கேக்குறா. இங்கதான் என் கூட தான் இருக்கிறாப்லன்னு பேசுறா. இப்பா தயவு செய்து போனை கொடுப்பான்னு அவன் போனை கொடுக்குறான். ஹலோ, அது வந்துமா அப்படின்னு சொல்லல. அதுக்குள்ள சந்தேகப்பட்டுட்டு கேர்ள் ஃபிரெண்டு டப்புன்னு போனை கட் பண்ணிட்டான். வா சாரே உக்காரு சாரேன்னு கூப்பிட்டா பயவுள்ள தெரிச்சு ஓடியாரா. முத வேலையா கேர்ள் ஃபிரெண்டை பார்த்து இதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றான். உனக்கு நான் துரோகமே பண்ண மாட்டேன்டாலிங்களாம் பேசுறான். இந்த அம்மா நம்புறாப்ல தெரியல. அப்படியா, குறைஞ்சபட்சம் போனு கீழே விளமாவது பாத்துக்க என்ன அப்படின்னு கேர்ள் ஃபிரெண்டு பேசிட்டு பாமேனு பயபிள்ளையா மன்னிச்சிருந்தா. அதே சமயம் இவங்க வீட்டுக்கு வெளியில ஜன்னல்ல அந்த மனித கொழுப்பு அப்படி ஸ்ப்ரே ஆறத நீங்க பாக்கலாம். எஸ், அந்த பொண்ணு இங்கேயே வேவ் பார்க்க வந்துட்டா. அது மட்டும் நிக்காம ஒரு லவ் சிம்பிளையும் வரைஞ்சு வச்சுட்டு போறா. லவ் சிம்பிள்னா ஹார்ட் சிம்பிள் மட்டும் போடுவாங்கல்ல, நடுவுல ஹார்ட் பிரேக் ஆனாப்ல போடுறா. அடுத்து இந்த டிராகன் வம்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமேனு தான் அத்தையுடைய டைரி எல்லாம் எடுத்து படிச்சு பாக்குறா. அது அத்தையா, சித்தியா, பெரியம்மாவா, தமிழ்ல தான் இந்த மாதிரி ஒவ்வொரு உறவு முறைக்கும் தனிப்பட்ட பெயர்கள் உண்டு. அங்கெல்லாம் ரொம்ப சிம்பிளா ஒரே பேர் தான் ஆன்டின்னு எல்லா முறைக்கும். அதனால நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியல. சொந்தக்காரமா எழுதி வச்சிருக்க அந்த டைரிய படிச்சு பாக்குறான். தன்னோட பெத்தவங்களுக்காக பிள்ளைங்க டிராகன்ஸ் எல்லாம் உயிரையே கொடுக்க கூட தயங்க மாட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு டிராகனை நாங்க விரட்டி போகும்போது மலைக்குள்ள கோகைக்குள்ள கிராமத்துல இருந்து திருடப்பட்ட மொத்த புதையலையுமே பார்த்ததா சொந்தக்காரமா எழுதி வச்சிருக்கு. அதோடையே நிறைய மனித எலும்பு கூடுகளும் கிடந்ததான். நரகத்தின் வாசல் மாதிரி அது இருந்ததா. இப்படி இவன் டைரியில படிச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் தன் அப்பாவை பாக்குறதுக்காக அந்த பொண்ணு போறா. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தா அதே செட்டப்ல இருக்கு, கோகை மாதிரி. உள்ள போனா அப்பா ஹாயா படுத்து கிடக்குறாரு. அப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்களை சரி பண்ணக்கூடிய ஒரு ஆளை நான் பாத்துட்டேன்னு இந்த பொண்ணு சொல்றா. அந்த பக்கம் ஒருத்தன், நீஸ் எல்லாம் பாத்துட்டு படத்தை வரைஞ்சு வெளியில விட்டாங்கல்ல, அதை வச்சு போலீஸுக்கு போன் பண்ணி அவர் எனக்கு தெரியும் இருக்காப்ல. போலீஸும் பேசிக்கிட்டே அப்படியே வராங்க. ஆள் ஒரு மாறியாவே தெரியவான், பொண்டாட்டி இறந்த பின்னாடி முழுசாவே ஆள் மாறிட்டான்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். கடைசியா எப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பாத்தேங்கிறார். எங்க வச்சு பாத்தாங்கன்னா இந்த டிராக்கை ஒட்டி தான் பார்த்தேன், மோஸ்ட்லி டிராக் பக்கம் தான் அவன் தெரியவான்னு வேற சொல்லிட்டாரு. இந்த மாதிரி தண்டவாள லைன் ஒரு இடத்துல போய் ஒரு காலத்துல ஸ்டேஷனா இருந்தது, இப்போ அந்த ஸ்டேஷன் கைவிடப்பட்டு விட்டதான். அங்க போனா அவன் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பேச முடிக்கல. அதுக்குள்ள போனு பேசுறது யாரு, இந்த பக்கம் பொண்ணு தான் பேசுறான். எங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உதவி பண்றேங்கிறா. இப்போ என் வீட்டுக்கு இன்னைக்கு ராத்திரி வா, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்றேங்கிற. யாருப்பா அதனு ஃப்ரெண்டு கேட்டா, ஏரியல் தான், போன் பண்ணி என்ன வர சொல்றா, உதவி பண்றேங்கிறான்னு சொல்றாப்ல ஹீரோ. எனக்கு என்னமா அவன் கூட கடலை போடுறாப்ல தெரியுதுன்னு ஃப்ரெண்டு சொன்னதும், இனிமே அவளை தனியா பாக்குறதுக்கு நான் போல, நீ என் கூட வரேன்னு ஃப்ரெண்ட கூட்டுக்கிறாரு நம்ம ஹீரோ. உடனே கேர்ள் ஃபிரெண்டுக்கு போன போட்டு, இங்க பாருமா மறுபடியும் அந்த பொண்ணை பாக்குறதே நான் போறேன், ஆனா தனியா போல, என் ஃப்ரெண்டு அந்த போலீஸ் நம்பரையும் கூட்டிட்டு தான் போறேன், அதை உங்ககிட்ட சொல்லணும் தான் போன் போட்டேங்கிறாப்ல. எப்பா போன்ல ஒரு ஹாய் சொல்லுப்பான்னு சொல்ல, அவனும் ஹாய் சொல்றான். இவளுக்கு சந்தோஷம். சரி சீக்கிரம் வாங்க, வீட்டுல உனக்காக காத்துட்டு இருக்கிறேங்கிற. அப்புறம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. கதவை தட்டி பார்த்தா நோ ரெஸ்பான்ஸ். சரி வேற வழி இல்லைன்னு ஃப்ரெண்டு கண்ணாடியை உடச்சு கதவை திறந்து உள்ள போறாரு. இங்கேயும் வீட்டோட மேல் பரப்பு ஃபுல்லா பாருங்க, காப்பர் காயில அப்படியே சுத்தி சுத்தி வச்சிருக்காங்க. பெட்ரூம்லயும் அதே மாதிரி சீலிங் முழுக்க கவர் பண்ணி வச்சிருக்காங்க. திடீர்னு ஏதோ வெளியில ஒரு சத்தம் கேட்கும். எங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு யாராவது எரிச்சிடுவாங்களோ நீங்க பயந்துட்டு வெளியில ஓடியாருவாங்க. ஓடியாந்து பார்த்தா மேகமூட்டம்
இடிச்சுக்கிட்டு இருக்குது. இவங்க வேற என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துகிட்டு ஓடியாந்தாங்க. சரி சும்மா தான் நம்மள ஏமாத்தி விட்டா, ஆள் நமக்காக அங்க இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு நம்ம ஹீரோ. பார்த்தா படிக்கட்டுல ஃபுல்லா கேர்ள் ஃபிரெண்டோட ட்ரெஸ் ஒன்னு ஒன்னா கிடக்கும். இவன ஒரு ஒருன்னு பெட்ரூமுக்கு அவளை தேடி ஓடியாரா. முதுகு காமிச்சாவில படுத்து கிடப்பா. இவனும் நம்மால் தானே சொல்லிட்டு களத்துல இறங்கி கொஞ்ச ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் தான் பார்த்தா முதுகுல டாட்டோ, அந்த டிராகன் பொண்ணு போட்டிருந்த டாட்டோ அது. பார்த்தது ஒரு செகண்ட் ஆடி போவான். அவளேதான் யாழங்கன்னு கேப்பான். கடைசியா சொல்றேன், யாழங்கன்னு விரட்டுவான். அப்பயே அவ சொல்ல மாட்டா, ஜாமா டென்ஷன் ஆகும். தூக்கி அந்த சவத்து பக்கம் அடிப்பான். மோதினதுமே அவளுக்கு ஏப்பம் வரும். ஏப்பம் விட்டா அதுவே நெருப்ப கக்க ஆரம்பிக்குது. துப்பாக்கி எடுத்துட்டு வெளியில வந்து பாக்குறான். அதுக்குள்ள ஆளு எஸ்கேப் போல. உள்ள இவனோட கேர்ள் ஃபிரெண்டு கிட்ட இருந்து காலு. உடனே எங்கடா இருக்க அப்படின்னு போன் பண்ணி கேப்பான். போனை அட்டன் பண்ணி கேப்பான். என்கிட்ட தான் சேஃபா இருக்கான்னு அந்த டிராகன் பொண்ணு தான் சொல்றா. எங்க அப்பாவுக்கு எங்க உதவி பண்ண முடியாதோன்னு நினைச்சேன், கடைசியா ஒன்ன பார்த்தேன். இப்ப எங்க அப்பாவுக்கு உதவி பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குங்கிறா. சரி, உன் போலீஸ் நண்பர்கள் யாருக்கிட்டையும் சொல்லாம கொல்லாம நான் சொல்ற இடத்துக்கு ஒழுங்கா வந்து சேரு, அப்பதான் உன் ஆளை உயிரோட பார்க்க முடியும்னு மிரட்டுறா. ஆனா போலீஸ் தானே அவ வேண்டான்னு சொன்ன. நம்ம ஹீரோக்கு தான் ஓனாய் நண்பர் ஒருத்தவன் இருக்கிறானே, அவனை கூட்டிட்டு இவர் கிளம்பி வர்றாரு. அவரும் நடக்கிறத பார்த்தா நிறைய பழைய ப்ராபசி எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ப்ராபசி எல்லாம் இந்த டிராகன் ஆட்கள் எல்லாம் டிராகனோ டிராகன் மனிதர்களோ யாராவது ஒருத்தங்களை அப்படி கடத்த கொண்டு போயிடுங்க. குறிப்பா இளவரசியில தான் கடத்திட்டு போங்க. இளவரசியை காப்பாத்துறதுக்காக இந்த பக்கம் ஒரு இளவரசன் அந்த டான்களோட சண்டை போட்டு இளவரசியை காப்பாத்தணும். இந்த மாதிரி நிறைய சின்ன வயசு கதைகளை நம்ம கேட்டிருப்போம். இந்த மாதிரி கதைகள்ல மோஸ்ட்லி யாராவது ஒரு ஆளு சாகுறது உறுதியாயிடும் அப்படின்னு சொல்லி ஓனாய் நண்பர் வருத்தப்படுறாரு. அந்த பக்கம் பார்த்தா கேர்ள் ஃபிரெண்டை கடத்திட்டு தள்ளுவண்டியில வச்சுட்டு இவ தண்டவாளத்துல ஊற்றி போய்கிட்டு இருக்கிறா. இவங்களும் ஒரு வழியா அங்க வந்து வண்டி நிப்பாட்டுறாங்க. கேர்ள் ஃபிரெண்டோட கார் இங்க நிக்குது. பக்கத்துல ஒரு டனல் வழியா அங்க போகணும் போல. ரொம்ப தூரம் நடந்து போகணுமே சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க ஒரு தள்ளுவண்டி நிக்கும். கேப்பாரெட்டு 18th century வண்டியா ஐயான்னு ஜாலியா அந்த ஃப்ரெண்டு ஓட்ட ஆரம்பிப்பாரு. பார்த்தா வண்டி ரிவர்ஸ்ல போகும். அதுக்கப்புறம் கியர் மாத்தினதும் வண்டி ஃப்ரண்ட்ல போகுது. குகை மாதிரியான அந்த செட்டப்புக்குள்ள தன் அப்பா இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள பொண்ணு இவளை கடத்திக்கிட்டு போறா. இந்த பக்கம் ஃப்ரெண்டு சும்மா இல்லாம உன் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன்டா, ரொம்ப கியூரியாசிட்டியா ரொம்ப எக்ஸைட்மெண்டா ஃபீல் ஆகுறாரு. அதுவா முக்கியம், என்ன பண்ணணும்னு சொல்லியான்னு ஹீரோ கேக்குறான். அங்க பொண்ணு வந்து, அப்பா எந்திரிங்க, அந்த பொண்ணு வந்துட்டா, இங்கதான் இருக்கா, இங்கதான் இருக்கிறாங்கிறா. நம்ம அம்மா மாதிரியே இருக்கிறா தெரியுமாங்கிறா அவ. ஏன் அப்படி சொல்லணும், என்ன பிளான் பண்றாங்கன்னு புரியல. கூட்டியாந்து காட்டினா பர்ஃபெக்டா இருக்கால அப்படின்னு பொண்ணு கேக்குறா. அழகான இளவரசி தான் நீ கூட்டியாந்து இருக்கிற, இவளை தேடி வரப்போறது யாருன்னு கேட்டா ஒரு திறமையான ஆள் தான் தேடி வரப்போறதா அப்பா கிட்ட சொல்றா. இந்த பக்கம் அந்த குகை மாதிரி செட்டப்புக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. வண்டி நிப்பாட்டிட்டு அப்படியே மெதுவா நடந்து வராங்க. உள்ள போய் என்ன பண்றது, துப்பாக்கியை பயன்படுத்த முடியாது. ஏன்னா உள்ள ரெண்டு டிராகனே வாழ்ந்துகிட்டு இருக்குது. அவங்க நார்மலா மூச்சு விடுறது கேஸ் மாதிரி தான் அங்க. சோ தீப்பொறி வந்தா மொத்தமும் எரிஞ்சிடும். என்னதான்ப்பா பிளான்னு ஃப்ரெண்டு கேக்குறாரு. என்ன கொடுத்தாவது நானு என் கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்தி ஆகணும். உள்ள ஏதாவது நான் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சா நீ அந்த பொண்ணை என் கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கிடு காப்பாத்திரு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவருக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்லைனாலும் சரின்ட்டு தான் வராரு. வாய்ப்பு கிடைச்சாதான் அதெல்லாம் சாத்தியம். ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. துப்பாக்கியை பயன்படுத்த கூடாதுங்கிறதுக்காக அங்க இருக்கிற ஒரு கம்பி அவன் கையில் எடுத்துக்கிட்டான். ஏரியல் நான் வந்துட்டேன் யாழங்க அப்படின்னு கேக்குறான். கேர்ள் ஃப்ரெண்டு பேரை சொல்லியும் கூட்டு பாக்குறான். நோ ரெஸ்பான்ஸ். எதுவும் அவசரப்படாம இரு அப்படின்னு கத்திக்கிட்டே வரான். இந்த பக்கம் அந்த ஓனாய் நண்பரோ சிலிண்டர் மாதிரி ஏதோ ஒன்னு பாக்குறாரு. அசிட்டிலின் டேஞ்சர் அப்படின்னு போட்டு ஏதோ எழுதியிருக்கு. ஆசிட் மாதிரி ஏதாவது ஒன்னு இருக்குமோ தெரியல, பாப்போம். உள்ள பொண்ணு பாத்தீங்கல்ல, அம்மாவை தூக்குறதுக்காக யாரோ வரான், நீங்க விடாதீங்க அப்படின்னு பொண்ணு அப்பா கிட்ட உசு பேத்தி பேசுறா. இந்த பக்கம் பார்த்தா ஏதோ ஒரு டின்னுக்கு பின்னாடி ஒளியும் போது கேர்ள் ஃபிரெண்ட பாத்துறான். கேர்ள் ஃபிரெண்ட் இவனை பார்த்ததும் லைட்டா பயப்படுவா, பயப்படாத சத்தம் போடாதன்னு உஷ் சொல்றான். நான் உன் ஆளோட ஃப்ரெண்டு தான், நாம இது வரைக்கும் நேர்ல பார்த்தது இல்ல, அறிமுகப்படுத்திக்கிட்டது இல்ல, சத்தம் போடாம இருந்துட்டு கை கட்டா ஊத்து விடுறாரு. கை கட்டா ஊத்தாச்சு, வாய் கட்டா ஊக்கல. அதுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். பொண்ணுதான் உள்ள வரா. வாய் கட்டா ஊத்து விட்டு இப்ப நீ சத்தம் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு, கத்துடின்னு சொன்னா சத்த மாட்டேன் குத்துவேன்னு சொல்லிட்டு கை கட்டா ஊத்து விட்டாச்சுல. ஓங்கி ஒரு குத்து, ஆளு விழுந்து கிடந்ததும் கால் கட்டையா ஊத்து விட்டுட்டு அவளை காப்பாத்தி ஃப்ரெண்டு கூட்டி போயிட்டான். பொண்ணு அடிபட்டு கிடந்தவ இப்பதான் முழிக்கிறா. எல்லாம் படுவேகமா நடந்து முடிஞ்சிருச்சு. அதே சமயம் இங்க அப்ப நெருப்பு விட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒரு தடவை நெருப்பு விட்டதுக்கே அவனால தாக்கு பிடிக்க முடியல, இருமல் வருது. கம்பி வச்சு குத்த போனா கம்பியை அவனே பிடிங்கிறார். மறுபடியும் நெருப்பு விடும் போது ஏதோ கிடைச்சதை வச்சு தடுத்து தன்னை காப்பாத்திக்கிட்டார். மூணாவது தடவை நெருப்பு விடுறதுக்குள்ள அவன் கூட மோதி வாயிலேயே குத்து குத்துன்னு குத்தி ஒரு பெரிய சண்டை. பதிலுக்கு அவனும் குத்துறான் எத்துறான். டிராகனா மாதிரி மூணாவது முறையா எரிக்க முயற்சி பண்றதுக்குள்ள கிடைச்ச கம்பியை வச்சு இந்த பக்கத்துல சொருகி அந்த பக்கத்துல எடுத்துறான். அப்பா குத்து வாங்கி மனித உருவத்துக்கு மாறி அப்படியே கீழே கிடப்பார். அப்பா நீங்க சூப்பரா ஃபைட் பண்ணீங்க, உங்களால முடிஞ்ச அளவு போராடினீங்கிறது அந்த பொண்ணு. அதே சமயம் ஃப்ரெண்டு கேர்ள் ஃபிரெண்டை காப்பாத்தி வெளியில வந்தாச்சு. நான் உன் கேர்ள் ஃபிரெண்டை காப்பாத்திட்டேன் அப்படின்னு வெளியில இருந்து சத்தம் போடுறான். ஹீரோக்கும் கேட்டுருச்சு. இங்க பார்த்தா பொண்ணு அப்பா பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறா. நீங்க ஒரு டிக்னிட்டியோட செத்துருக்கீங்கப்பா அப்படின்னு அப்பா கிட்ட பொண்ணு பேசிட்டு இருக்கா. எங்க அப்பா நல்லபடியா காலம் ஆயிட்டாரு, இப்போ என்னோட டைம் அப்படின்னு சொல்லி இவ லைட்டா இருமி வாயிலிருந்து நெருப்பு கொண்டு வர பாக்குறா. ஆனா இது நம்ம ஹீரோவை எரிக்கிறதுக்கான முயற்சி இல்ல. வம்புக்குனே இரும்பி தன்னை சுத்தியே அந்த மனித கொழுப்புகள் அப்படியே தூவுறா. அந்த இடத்தையே மொத்தமா எரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாப்புல தெரியுது. ஹீரோ ஓடியான்ட்டான் வெளியில. ஓடுங்கன்னு சொல்லிட்டு
ஒடியாந்து வெளியில வந்து நிக்க கரெக்டா உள்ள வெடிச்சு சதுர சரியா இருக்கும். யாருப்பா நீ ஃப்ரெண்டு, நீயும் போலீஸ் அப்படின்னு கேட்டா நான் போலீஸ் இல்ல, ஒரு பிரைவேட் போலீஸ் மாதிரி, ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி என்ன நினைச்சுக்கிறான் நம்ம ஓனாய் நண்பர். என் பேரு மோர்கன் அப்படின்னு தான் பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறார். இந்த பக்கம் ஹீரோ போலீஸுக்கு போனை போட்டு இங்க வர சொல்லிட்டாரு, ஒரு பெரிய படையா எடுத்து வரும், அதுக்கெல்லாம் இங்க டைம் இல்ல. முதல் தான் கேர்ள்ஃப்ரெண்டை காப்பாத்தி வண்டியில கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். அமைதியா இருக்கா பேசாம, என்ன மன்னிச்சிருமான மன்னிப்பு கேட்கிறான் நம்ம ஹீரோ. இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாதுங்கிறான். அவ ஒரு பைத்தியம், இந்த லெவலுக்கு அவ பிஹேவ் பண்ணுவான நினைச்சு கூட பாக்கலங்கிறாரு ஹீரோ. அப்போ நம்ம ஹீரோவோட ஆன்டி ஸ்டார்டிங்ல அவங்க சாகிறதுக்கு முன்னாடியே, ஒரு கிரிம்மான உனக்கு இந்த குடும்பம் குட்டி வாழ்க்கை இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அப்பயே அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. அதனால ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா பிரேக் பண்ணி விடுறது, பிரேக்அப் பண்ணிக்கிறது தன் காதலிக்கு தன் கேர்ள் ஃபிரெண்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறான். இப்ப என்ன பண்ணலாம்னு லைட்டா கேட்டு பாக்குறான். இவளோட வேவ் லென்த் என்ன, என்ன சொல்ல வரான்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவ இறந்துட்டாங்கறத நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு, இப்ப வரைக்கும் அது போதும்னு கேர்ள் ஃபிரெண்டு சொல்றான். வீட்டுக்கு வண்டியை விடு, கிளம்பலான்னு கிளம்பிடுறாங்க. ஆனா அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு சாகல. அந்த இடத்த மட்டும்தான் தன் அப்பாவோட மொத்தத்தை எரிச்சு விட்டுருப்பாளே ஒழிய, அவ பின்பக்கமா எஸ்கேப் ஆயிட்டான். எப்படி நம்ம ஊர்ல ஒரு யுத்தத்துல ஒரு வீர சாகிறது வீர மரணம்னு எடுத்துக்கிறாங்களோ, அதே மாதிரி டிராகன்களுக்கு வீர மரணம்ங்கிறது இந்த மாதிரி ஒரு பொண்ணை கடத்தி கொண்டாந்து ஒரு குகையில பிடிச்சு வைக்கிறது, புதையில கடத்தி கொண்டாந்து ஒரு குகையில சேர்த்து வைக்கிறது, அதை ஒத்தவன் காப்பாத்துறதுக்கு வருவான், அவங்க கூட சண்டை போட்டு சாகிறது தான் அவங்களோட லெகசி, அவங்களுக்கான வீர மரணம். அது தன் அப்பாவுக்கு கிடைக்கணும்னு நினைச்சா கொடுத்தா. ஒரு பொண்ணா தன்னோட கடமையை செஞ்சுட்டுதான் இவன் நினைக்கிறான். கதையும் அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்த வினோதமான கதையில, விசித்திரமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை காத்துருங்க. இந்த காப்பர் ஐட்டங்களை ஏன் இந்த டிராகன் ஆட்கள் தூக்கிட்டு வராங்க, காப்பருக்கும் இந்த டிராகனுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிற அந்த கேள்விக்கான பதில சொல்லல. இந்த லேகசி கதையெல்லாம் நானா தான் அனுமானிச்சு சொல்றேன். உண்மையிலேயே இதற்கு வேற ஏதாவது ஒரு அல்டிமேட் மோட்டிவ் இருக்கா அப்படிங்கறதையும் சொல்லல. இதெல்லாம் அடுத்தடுத்த பாகங்கள்ல வரும்போது தெரிஞ்சா கண்டிப்பா பேசுவோம், அப்போ கிளாரிஃபை பண்ணிப்போம். அதுவரை காத்துருங்க.